வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம்முடைய வாழ்வில் நிறைய பேருக்கு கடன்பட்டு இருக்கிறோம். அவர்களில் ஒரு சிலருக்கு இந்த கடனை அடைத்து விட முடியும், ஒரு சிலருக்கு இந்த கடனை அடைப்பது முடியாத காரியம். எல்லாருக்கும் கடன் வாங்கியிருக்கிறோம், கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம் இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கு முன்பாக எதையும் தெரியாமல் யாரையும் நம்பி பிறக்கவில்லை. இறைவனை நம்பிதான் நாம் இங்கே பிறக்கிறோம். இறக்கும் பொழுதும் இறைவனை நம்பிதான் இறக்கிறோம். அது எந்த இறைவனாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், கடவுள் என்று ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் உங்களை படைக்கிறார், மீண்டும் உங்களிடத்திலிருந்து உயிரை எடுக்கிறார், இல்லையா? அந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும், என்னென்ன தீமைகள் செய்கின்றோம், எல்லார்ட்டையும் கடன் பெற்றுக்கிறோம். குருநாதர்கிட்ட கடன் பெறுறோம், மாதா பிதா குரு இவங்கள்ட்ட கடன் பெற்றுக்கிறோம். இந்த கடன் அடைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு மகன், ஒரு தாய், அந்த தாய் அந்த மகனை நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி நல்ல படித்தான், அருமையாக படித்து நல்ல வேலைக்கு போயிட்டான். மாதம் 3 லட்சம் ரூபாய் அவனுக்கு சம்பளம், சொந்தமாக கம்பெனியில் கார் கொடுத்துருக்குறாங்க, வீடு கொடுத்துருக்குறாங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. அவன் அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு படிக்க வைத்து எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்கிற, எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு நாள் நீ வந்து மழையிலும் வெயிலிலும் நின்று என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த தாயினுடைய செய்கைக்கு நான் ஏதாவது கைமாறு, உனக்கு ஏதாவது செய்யணும், உனக்கு என்ன வேணும் கே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, இது என்னுடைய கடமை, போ. இவனும் தொடர்ந்து அந்த தாயிடத்திலே உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், நன்றிகடனாக ஏதாவது செய்ய வேண்டும், என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருந்த. கடைசி வரைக்கும் இந்த தாய் எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு நாள் இவனுக்கா அலுத்து போச்சு, என்னம்மா நானும் இவ்வளவு நாள் கேட்கிறேன், ஒரு வார்த்தை இறங்கி சொல்லக்கூடாதா, உனக்கு என்னதான் வேணும், எனக்காக நீ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறீ, உன் கடனை நான் திருப்பி அடைக்க வேண்டாமா? இந்த தாய் சொன்ன, இவ்வளவு நாள் கேட்கிற, அதுக்காக உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். இன்னைக்கு ராத்திரி ஏன் கூட நீ படுத்து தூங்கு, உனக்குன்னு ஒரு அறை இருக்கு, எனக்குன்னு ஒரு அறை இருக்கு, இல்லையா? உன் அறையில நீ படுக்க வேண்டாம், என்னுடைய அறையில என்னோட நீ படுத்து தூங்கு, சரிம்மா? இதாமோ ஆசையா? இதை என்னால் நிறைவேற்ற முடியாதா? தாராளமாக செய்யணும். வந்தா ராத்திரி 10 மணிக்கு படுத்தா ரெண்டு பேரும் தூங்கினாங்க. ஒரு 1:30 நேரத்தில் இந்த அம்மா எந்திரிச்சு போய் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. இவன் நல்லா தூங்கி நிற்கிறான். 12 மணிக்கு கரெக்டாக அவன் பெட்டில் கொண்டு வந்து தண்ணியை ஊற்றிச்சு. அவன் படுக்கிற இடத்துல வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்து தண்ணி ஊற்றிச்சு. ஈரமாக இருந்தது. நான் வந்து அந்தாண்ட படுத்துட்டான், அந்த இடத்துலையும் தண்ணி ஊற்றிச்சு. திரும்பவும் நான் வந்து அந்த பக்கம் போய் படுத்தான். ஏன்னா அம்மா தான் எந்திரிச்சிட்டாங்களே, ரெண்டு பேர் படுக்கிற பெட்டு. 3வது ட்ரிப்பு தண்ணி ஊற்றிச்சு. என்னடா அது ஈரமாகவே இருக்கு. எந்திரிச்சு பார்த்தா அம்மா பக்கெட்டில் வாலி மக்கு இதோட நின்றுட்டு இருக்கு. இவனுக்கு பயங்கர கோபம், இதுக்கு தான் என்னை வந்து படுக்க வச்சியாம்மா, பெட்டையே ஈரமாக்கி வச்சிருக்கியம்மா, நியாயமா இது? தூங்குறதுக்கு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பெட்டை ஈரமாக வச்சிருக்கேன், நியாயமா? இதுதான் உன்னுடைய வேலையா? அந்த அம்மா சொன்னிச்சு, நீ கை குழந்தையாக இருக்கிற பொழுது தினமும் இரவு நேரங்களில், அதுவும் குளிர்காலங்களில் அடிக்கடி யூரின் போயிடுவேன்,
உன்னை நல்ல இடத்துல படுக்க வச்சுட்டு நான் ஈரமான இடத்துல நான் தான் படுத்துக்குவேன். இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் செய்வதோ இதற்கெல்லாம் கூலி கொடுப்பதோ முடியாத காரியம். ஏன்னா நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், இது என்னுடைய கடமை. என்னுடைய வாழ்நாள் கடமையில் உன்னை வளர்த்து நல்ல விதமாக ஆளாக்கி இந்த பூலோகத்தில் ஒரு நல்ல மனிதனாக உன்னை வாழ வைக்க வேண்டும். அதுதான் எல்லா தாய்க்கும் தேவையானது. அது என்னுடைய வேலை, அதை நான் செய்துவிட்டேன். பிரதிபலன் எதிர்பாராமல் செய்வதுதான் ஒரு தாயினுடைய கடமை. அதை சரியாக அவள் செய்துவிட்டாலேயானால் இறைவன் அவளுக்கு தகுந்த இடத்தை கொடுப்பார். அதனாலதான் தாயின்ற இடம் மிக புனிதமானது. இந்த தாய்க்கு இணையாக எந்த இடத்திலும் மந்திரங்களோ உச்சாரணங்களோ கிடையாது. ஒரு தாய் பார்த்து இந்த பெண்ணை திருமணம் செய், நன்றாக இருப்பாய் என்று கூறிவிட்டால் அவன் கண்டிப்பாக நன்றாக இருப்பான். தோஷமான ஜாதகமாக இருந்தால் கூட அவன் நன்றாக இருப்பான். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய தாய், அன்னையாக விளங்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரியை வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.